நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாருமே தம்பச்சே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பவித்ரா பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களுடைய பயோகிராஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலில் கோலிவுட், டாலிவுட், பாலிவுட்ல இருக்க பல பிரபலங்களுடைய பயோகிராஃபி அப்டேட் பண்ணியிருக்கும். இன்னும் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கலையோ அவங்களுக்காகவே அந்த வீடியோடைய பிளேலிஸ்ட் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாருக்குமே பப்பு குட்டி அப்படின்ற ஒரு க்யூட்டான ரோல் மூலயமா அறிமுகமாகி, இப்போ மலர் அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலயமா ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஈரமான ரோஜாவே சீரியலை இவங்களுக்காகவே பார்த்தவங்க பல பேர் இருக்காங்க. அப்படி நானும் இவங்களுக்காக தான் இந்த சீரியலை பார்த்தேன்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். இது வரைக்கும் இவங்க பண்ண ஒவ்வொரு சீரியல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்ட், ரொம்பவே சைலண்ட், சட்டில்டான கேரக்டர்ல நம்ம பார்த்திருக்கோம். ஆனா ரியல் லைஃப்ல இவங்க எப்படின்னு தெரியுமாங்க, அந்த அளவுக்கு ஒரு துருத்துருவான பொண்ணை பார்க்கவே முடியாதாம். ஏன்னா எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஜாலியா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இவங்க பக்கா தமிழ் பொண்ணுதானாங்க. இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். அந்த வகையில இவங்க எப்போ எங்க பிறந்திருக்காங்கன்னா, December 4, 1992 சென்னையில் தான் பிறந்திருக்காங்க. உங்க வீட்டுல இவங்க அப்பா அம்மா, இவங்களுடைய பாட்டி, தம்பி, சித்தி ஒரு பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலியாவே இருக்காங்களாம். இவங்க ரொம்ப எல்லாம் வெளியே சுத்த மாட்டாங்களாங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா கூட ஃபேமிலி கிட்ட சொல்லி அவங்க மூலமா தான் எல்லா விஷயங்களுமே பார்த்துப்பாங்களாம். இப்போ கூட இவங்க தனியா எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்களாம். ஒன்னு அவங்களுடைய ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் இருக்கலாம், இல்லைன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தர் இருக்கலாம். இந்த மாதிரி யாராவது கூட இருந்தா மட்டும்தான் இவங்க வெளியவே போவாங்களாம். ஷூட்டிங் ஸ்பாட்டா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், இந்த மாதிரி ப்ரொஃபஷனலாவே இவங்க கூட ஒருத்தங்க இருந்தா மட்டும்தான் இவங்க வெளியே போவாங்களாம். இதெல்லாம் கேட்கும் போது இப்படி இருக்கிற பொண்ணு எப்படிங்க மீடியால வந்தாங்கன்ற கேள்வி பல பேருக்குள்ளயும் வந்திருக்கும். இவங்களாம் மீடியாக்கு போகணும், நடிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஆசையும் இல்லையாங்க. ஒரு ஆக்சிடென்ட்டாலதான் இவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே வந்திருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்களுடைய ஃப்ரெண்டு தானா. ஃப்ரெண்ட்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா இவங்க நேமும் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு நேமும் சேம் நேம் தாங்க. இவங்களுடைய ஃபுல் நேம் பவித்ரா ஜனனி, இவங்களுடைய ஃப்ரெண்டோட நேம் மேரி ஜனனியாம். இவங்க 12th படிக்கிற வரைக்குமே நம்ம ஒரு நியூட்ரிஷனிஸ்டா ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருந்திருக்காங்க. ஆனா அவங்களே எதிர்பார்க்காம தான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸை முடிச்சிருக்காங்க. அந்த வகையில் ஆல்பா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் தான் இவங்க அவங்களுடைய பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரியை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் எம்பிஏ முடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இவங்க எம்ஃபிலும் முடிச்சிருக்காங்க. இவங்களுடைய ஹாபிஸ் ரைட்டிங் தானாங்க. ஒரு காலத்துல நீங்களும் ஆகலாம் விஜய் ஸ்டார் அப்படின்ற ஒரு போஸ்டர் எங்க பார்த்தாலும் இருந்தது. அதை பார்த்துதான் இவங்க போனாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லங்க. அதை பார்த்து இவங்க எந்த ரியாக்டும் பண்ணல. ஆனா இவங்களுடைய ஃப்ரெண்டான ஜனனி, என்ன பவி நீ பார்க்க நல்லா தானே இருக்க, இந்த மாதிரி ஆடிஷன் போது நீ பாட்டு சும்மா இருக்கே, சும்மா போய் அட்டன் பண்ணு பாத்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் என்கரேஜ் பண்ண, இவங்களும் ஒண்ணுமே ப்ரிப்பேர் பண்ணாம அவங்களும் ஒரு 5 ஊர்ல இருந்து அந்த ஆடிஷனுக்கு வந்திருக்காங்க. அந்த ஆடிஷனுக்கு இவங்க போகிற சமயத்துல உடனே அவங்க வீட்டுல, எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை, எதுக்கு அதுக்கெல்லாம் போயிட்டு இருக்க, போ, எப்படியே செலக்ட் ஆக போறது கிடையாது, எதுக்கு போற, விடு விடு, இப்படி இவங்க வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க வீட்டுல சொல்லியிருக்காங்க. சும்மா தானமா இருக்க, நான் போய் ட்ரை பண்ணிட்டாச்சு வரன்ட்டு இவங்களும் போக, அங்க போனா 1000 கணக்குல இவங்கள மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்பவே முடிவு பண்ணிட்டாங்களாம், நமக்கும் ஒண்ணும் தெரியாது, எப்படியே செலக்ட் ஆக போறதுல, சும்மா ஒரு ட்ரைய போட்டுருவோம் அப்படின்ட்டு அங்க போயிட்டு ஏதோ நடிச்சு காட்ட சொல்லியிருக்காங்க. இவங்களும் அங்க ஒழுங்காவே பண்ணலையாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா, அம்மா நீ ஒழுங்கா நடிக்கல, இருந்தாலும் உங்ககிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கு, அதனால இன்னொரு சான்ஸ் தரோம், நீ நடி. இப்படி அங்க இருக்கிற ஒரு டைரக்டர் சொல்ல இவங்களும் நடிச்சு காட்ட, சரி உன்னை வச்சு நாங்க எப்படியா தேத்திடுவோம் நினைக்கிறேன், இப்ப போங்க நாங்க அப்புறம் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 மாசம் இவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. 3 மாசம் ஆகியும் கூப்பிடாததுனால இவங்களும், சரி இப்படியா இருந்தா வேலைக்காகாது, நம்மளும் காலேஜ் முடிச்சிட்டோம், சரி நம்ம ஏதோ ஜாபுக்கு போலான்ட்டு கேம்பஸ்லயும் செலக்ட் ஆயிட்டு ஒரு ஜாபுக்கும் ரெடி ஆயிட்டு இருந்த சமயத்துல தான் இவங்களுக்கு சேனல்ல இருந்து கால் வர, இந்த மாதிரி ஆபீஸ் அப்படின்ற சீரியல் எடுக்க போறோம், உங்களுக்கு பேர் இவர் தான் அப்படின்ற ஒரு டீடைலும் கொடுக்குறாங்க. அங்க போன ஃபர்ஸ்ட் சீனே பாத்தீங்கன்னா இவங்க ரொமான்டிக் சீனாங்க. இவங்க காலேஜ் படிக்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் படிப்பு 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 தானாங்க. எந்த ஒரு பையன்கிட்டயும் பேசினது இல்லையாம், எந்த ஒரு பையனும் இவங்க கிட்ட வந்து பேசினது இல்லையாம். அதையும் மீறி ஒரு பையன் இவங்க கிட்ட லவ் லெட்டர் கொடுக்க வந்திருக்கான், ஆனா தைரியமே இல்லாம இந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு ஓடி இருக்கான். அதை வாங்க இவங்க பயந்து அதை பார்த்து, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளே ஒரு பயந்தாங்கொழியா இருக்கும், அவனும் பயந்தாங்கொழியா இருந்தா எப்படி, இது நமக்கு செட் ஆகாது, பொதுவா நமக்கு பாய்ஸே பிடிக்காது, நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம் எதுவா இருந்தாலும் அப்படிலாம் முடிவு பண்ணிருக்காங்க. இந்த ஒரு மைண்ட் செட்டோட அந்த சீனை நடிக்கும் போது கையெல்லாம் ஒரே நடுக்குமாங்க, ரொம்பவே ஷிவரா இருக்கு. அப்ப இவங்க கூட பேர் பண்ணதுன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே ஷாக் ஆயிடுவீங்க. வேற யாருமே இல்லைங்க, இப்ப நிறைய பேருடைய க்ரஷா பலம் வந்துட்டு இருக்க அஸ்வினே அவரு தாங்க. இந்த சீரியல்ல பவித்ரா கூட பேர் பண்ணது அஸ்வின் தாங்க. அவர் திட்டு வாங்கிடுவாரு, திட்டு வாங்கிட்டு வந்து சோகமா உட்காந்துருப்பாரு, இவங்க போய் சமாதானப்படுத்துற வகையில இவங்க போய் இட்லி எல்லாம் ஊட்டுவாங்க, அப்பதான் இந்த சீனே நடந்திருக்கு. அப்போ ரொம்பவே டைரக்டர் திட்டிருக்காரு, என்னமா இந்த
மாதிரி சீன்ஸ்லாம் கூட நீ டிவியில கூட பார்த்தது இல்லையா, ஒரு லவ் கிவாச்சு பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல அப்படிலாம் திட்டிருக்காரு. இவங்க அழுதுட்டே வீட்டுக்கு வந்து இதுக்கப்புறம் நான் ஷூட்டிங்லாம் போக மாட்டேன், நடிக்க மாட்டேன், நான் வேலைக்கே போறேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனசு அளவில் இவங்களே அவங்கள மோட்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுநாள் ஷூட்டிங்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த சீரியலில் நடிக்கும் போதே இவங்க கல்யாணம் முதல் காதல் வரை இந்த சீரியலையும் கமிட் ஆனாங்க. அதுக்கப்புறம் சரவணன் மீனாட்சி 2, 3 எல்லாத்துலேயுமே சட்டில் கேரக்டர் பண்ண பவித்ராக்கு ராஜாராணியில் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லி கேரக்டரை கொடுத்துட்டாங்க. நிறைய சப்போர்ட்டிங் ரோல் பண்ணிட்டு இருந்த இவங்களுக்கு ஒரு ஜாக் பாட்டாக அமைஞ்ச சீரியல் அப்படின்னா அது ஈரமான ரோஜாவே. அதில் மலர்ன்ற கேரக்டர் மூலயமா ஒரு ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதனுடைய வெற்றி விழாவை எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அதை தொடர்ந்து இப்போ இன்னொரு சீரியலையும் ஹீரோயின் கேரக்டர் தான் பண்ண போறாங்க. நடிகர் வினோத் பாபு கூட தான் இவங்க பேர் பண்றாங்க. தென்றல் வந்து என்னை தொடும் இந்த சீரியல்ல தான் இவங்க ரெண்டு பேருமே பேர் பண்ணி நடிக்க போறாங்க. நிறைய பேர் இந்த ப்ரோமோஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி இருக்க போது, இதுல இவங்களுடைய ரோல் எப்படி இருக்க போது, இது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பவித்ரா பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அவங்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், இந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும், இது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோல வந்து பாக்குறதுக்கு முன்னாடி தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.